हेलो व्यूवर्स वेलकम बैक टू अवर चैनल कुक फ्रॉम गार्डन इनके नम्बर चैनल और हेयर केयर रेसिपी दा पाक्क पोरोम द हेयर केयर रेसिपी एदे वच्चीना द फ्लैक्स सीड ஆலி வெதைன்னு சொல்லுவாங்க இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கும் இந்த ஃப்ளாக் சீட் வச்சும் இந்த சின்ன வெங்காயம் அண்ட் கோகனட் ஆயில் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு ஹேர் ஜெல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த ஹேர் ஜெல் நார்மலாகவே எல்லா ஹேருக்குமே யூஸ் பண்ணலாம் ஈவன் ஹேர் லாஸ் கூட க்யூர் ஆகும் இது ரொம்ப சாஃப்டனாகும் இதில் சின்ன வெங்காயம் ஜூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த ஜெல்லை எப்படி பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம் சீட் ஜெல் பண்ண ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க மூணு கப் அளவுக்கு தண்ணிக்கு இதே கப்பில் பாதி ஃப்ளாக் சீட் ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் எந்த மாதிரி கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம் இப்போ அதே கப்பில் பாதி அளவுக்கு ஃப்ளாக் சீட் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஃப்ளாக் சீட் எல்லாமே நல்லா கொதிச்சு வரணும் இந்த எக்கோட ஒயிட் இருக்குள்ள அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வரணும் ஸோ இது அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு இதை அப்பப்போ கலந்து விட்டுகிட்டே இருங்க இல்லைனா இது அடியில் நல்லா ஒட்டிக்கும் ஸோ அப்பப்போ கலந்துகிட்டே இருங்க இப்போ லைட்டாக ஜெல்லாக ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் நான் 3 கப்ஸ் வாட்டர் ஊற்றுனேன் இப்போ அதில் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு அண்ட் கொஞ்சம் ஜெல்லும் வந்திருக்கு தெரியுதா கொஞ்சம் இன்னும் கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஜெல் கிடச்சிரும் ஸோ அவ்வளோதான் ஜெல் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்படி ஊற்றும் போது இந்த ஸ்பூனில் நல்லா திக்காக அப்படி நிற்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜெல் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இப்போ இதை ஆற வச்சுட்டு இதை வடிகட்டிடலாம் ரொம்ப ஆற வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒட்டிக்கும் கொஞ்சம் சூடு குறைஞ்ச உடனே இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம் இப்போ இதை ஆறட்டும் இப்போ இது மாதிரி ஒரு பவுலில் மேலே ஒரு துணி வச்சு இப்போ வடிகட்டிடலாம் நான் 3 கப் தண்ணி ஊற்றினேன் இப்போ அது எல்லாமே ஜெல்லாகி இப்போ இவ்வளோ தான் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் ஜெல் நல்லாயிருக்கும் இந்த எக் ஒயிட் மாதிரி நம்ம இருக்க பாருங்கள் ஸோ இப்போ அடுத்ததாக இதில் என்னென்ன சேர்க்கலான்றதை வாங்க பார்க்கலாம் ஃப்ளாக் சீட் ஜெல் செய்ய ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளாக் சீட் இந்த ஜெல் நார்மலாக அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணலாம் ஈவன் நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது ஜெல் அப்ளை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது 1 மந்த் வரைக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் எப்பப்பெல்லாம் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்க இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வேறு என்னென்ன இப்போ ஆட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஜூஸ் 15 பல்லு பொல்ல எடுத்து அதை இந்த மாதிரி அரைச்சி இல்லை ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஜூஸ் நார்மலாகவே ஹேரை ரொம்ப சாஃப்டன் ஆக்கும் உங்களுக்கு டேண்டாஃப் ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை கிளியர் பண்ணும்
ஸோ இதையும் இந்த ஜெல்ல சேர்க்கும் போது ஹேர் ரொம்ப சாஃப்டாகும், ஹேர் ரொம்ப ட்ரையாக டேமேஜாக ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிறவங்களாம் இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஆனியன் ஜூஸ் அதோட ஒட்டாத மாதிரி தான் இருக்கும், தனியாக தண்ணி மட்டும் தனியாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடும் ஜெல்லில். இப்போ அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கோகனட் ஆயில், இது மரச்செக்க எண்ணெய், இதை யூஸ் பண்ணணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் நார்மலாகவே ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஸோ இது ஃப்ளாக்ஸீடோடு சேர்த்திங்கன்னா ஹேருக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆக்கும். பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்றா ஆயிடுச்சு. நீங்கள் கோகனட் ஆயில் சேர்க்குறதா மட்டும் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட சேர்ப்பீங்க அப்படின்னா இது 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் நேச்சுரலாகவே ஹேருக்கு ரொம்ப நல்லது. நான் இங்கே குட் வைப்ஸ் ஹேர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஒரு வேளை இருந்துச்சுன்னா இது நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆலிவ் ஆயில் நிஜமாகவே ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஹேர் ஃபால்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் ஹேரை ஸ்மூத்தாக கூட ஆக்கும். இதை இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஆல்மண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஆல்மண்ட் ஆயில் நிஜமாகவே ஹேர் ரொம்ப சாஃப்டன் ஆக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கறது கொஞ்சம் நல்லது அண்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக ஒரு வேளை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போது சின்ன வெங்காயம் ஜூஸே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் இன்னும் நல்லா ஹேர் ஸ்மூத்தன் ஆக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து 1 ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் 1 மந்த் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ 1 ஹவர் முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த ஹேர் ஜெல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கொடுக்கும். நீங்கள் ஈவன் கண்டிஷனர் கூட யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இது கண்டிஷனர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இது மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஜெல்லாக இதுவாகணும். இது நீங்கள் ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஒருவேளை நீங்கள் ஆயில் தடவி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மேலேயே நீங்கள் இந்த ஜெல் தடவிக்கலாம். ஆயில் இல்லாமல் இருக்கும் போது இந்த ஜெல் அப்ளை பண்ணணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆயில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது 1 கண்டெய்னரில் மாற்றிடலாம். பொதுவாகவே இந்த மாதிரி ஹேர் ஆயில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிங்க, இல்லை இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 1 கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிளாஸ் கண்டெய்னர் தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது பிளாஸ்டிக் இல்லை ஏதாவது ஒரு கிண்ணம் அந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அது அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் இருக்காது. எந்த ஹேர் ஆயில் இல்லை ஹேர் மாஸ்க் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறேன், இல்லை ஃபேஸ் மாஸ்க் கூட எது ப்ரிப்பேர் பண்ணாலும் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை இதில் மாற்றிடலாம். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றியாச்சு. இப்போ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஐஸ் கட்டியாக இருக்கிறதெல்லாம் உருகி இந்த மாதிரி ஜெல்லாக இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் அப்போ ஆகிடும். கண்டிப்பாக இந்த ஜெல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.